அருகிலிருந்து கேட்டவர்களில் சிலர் நேரே அரசனிடம் சென்று கூறவே, வாலிபனா, ராமனை மன்னர் வரவழைத்து, அடே ராமா, என்னுடைய நீதிபதி சட்டப்படி வழங்கிய தீர்ப்பை அநியாயம் என்று சொன்னாயே நீ. நீதி பிசகாமல் இந்த வழக்குக்கு உன்னால் தீர்ப்பளிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு ராமன், அரசர் பெருமானே, என்னை அந்த நீதிபதி ஆசனத்தில் அமரச் செய்து வழக்கை விசாரிக்கும்படி உத்தரவிட்டால் மட்டுமே என்னால் தீர்ப்பு வழங்க முடியும் என்றான். அதற்கு ஒப்புக்கொண்டான் மன்னன். பின்னர் வாதிகளான மூன்று திருடர்களும் பிரதிவாதியான மூதாட்டியின் மறு விசாரணைக்கு ராமன் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டனர். வழக்கை திரும்பவும் விசாரித்த ராமன், சட்டரீதியாக பாட்டி ஒப்புக்கொண்டபடி நடக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே நீங்களும் நாலு பேரும் ஒன்றாக சேர்ந்து வந்து உங்கள் குடத்தை கேட்டால் பாட்டி இப்பொழுது எடுத்து கொடுப்பாள் என்று தீர்ப்பு வழங்கினான். அதை கேட்ட மூன்று திருடர்களும் முந்து போனார்கள். மூதாட்டிக்கு உண்டான துக்கமும் நொடியில் நீங்கிவிட்டது. ராமனின் தீர்ப்பை அனைவரும் பாராட்டினர். ராமனின் கூர்மையான அறிவை கண்டு வியந்த சோழ மன்னன் அவனுக்கு வெகுமதிகள் வழங்கி, ராமா, உன்னை போன்ற புத்திசாலிதான் நீதிமன்றத்துக்கு தேவை. அதனால் இன்று முதல் நீயே நீதிபதியாக இரு. உன்னுடைய புத்தி சாதுர்த்தியத்தை பாராட்டி மரியாதை செய்யும் வகையில் மரியாதை ராமன் என்ற பட்டத்தை உனக்கு சூட்டுகிறேன் என்றான். அன்று முதல் ராமன் மரியாதை ராமன் என்ற பட்டத்துடன் தலைச்சிறந்த நீதிபதியாக எல்லாரும் புகழும்படி விளங்கினார். மீண்டும் நாளை இன்னொரு கதையுடன் பார்க்கலாம்.